Audio Jump. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஏஜி கிரியேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பூ குழம்பு. இதில் இதை வந்து கூட்டுன்னு சொல்லுவாங்க. தோரம்பருப்பு இல்லை பைத்தம்பருப்பு வேக வச்சு அப்படியே அரைச்சி கூட்டி பண்ணால் அதை வந்து கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி புளி கரைசல் சேர்த்து பண்ண போகிறேன், அதனால் இது வந்து குழம்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வாழைப்பூ குழம்பு. வாழைப்பூவில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அரைச்சி கொட்டி பண்ண போகிறோம். அரைக்கிறதுக்கு என்னென்ன வறுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வாணலி சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய் வறுபட்டுச்சு. நான் இப்போ இந்த மிளகாவெல்லாம் நான் ஒரு தட்டில் எடுத்துடுறேன். பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த வறுத்ததை ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறின அப்புறமா இதில் தேங்காய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டாக அரைக்க போகிறோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின அப்புறமா நான் அரைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வாழைப்பூ சாம்பார் குழம்பு சொன்னால அதுக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வறுத்துருக்கோன்றதை இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 வெந்தயம், அப்புறமா துருவின தேங்காய், ஒரு முடி அளவுக்கு துருவின தேங்காய். இது கூட தனியாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்க போகிறோம். வாழைப்பூ குழம்புக்கு வாழைப்பூவை ஏற்கனவே தனியாக வேக வச்சேன். அந்த தண்ணியை வடிச்சுட்டு, ஏன்னா தண்ணி ரொம்ப தோர்ப்பாக தெரிஞ்சிக்கும், அதனால் தண்ணியை வடிச்சுட்டு வாழைப்பூ போட்டிருக்கேன். தோரம்பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு ஏற்கனவே வேக வச்சேன். அந்த பருப்பு வெந்த தண்ணியைக்குள்ளே அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும்னு இப்போ இது ஒரு கொதி வரணும். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கேலரி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வாழைப்பூலையே மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வைப்பீங்க. நான் வந்து இப்போ இந்த குழம்புல போட்டு இதில் காயில் தனியாக இப்போ வேக வைக்கிறேன். வாழைப்பூ வேகுன்னா ஃபுல்லாக நல்லா ரொம்ப வெந்துச்சா சொன்னேன், ஒரு பாதி அரைவேக்காடு சொல்லுவாங்கள்ல பாதி வெந்தது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டோம். அந்த மாதிரி தோர்ப்பு டேஸ்ட் வரும், அதனால அந்த தண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு
அந்த பருப்பு தண்ணியில் மீதி கொஞ்சம் வேக வைக்கிறோம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே இது வெந்துடும், ஒரு கொதி வரட்டும். பாருங்க அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கொதி வந்துருக்குல்ல, கொதிச்சுட்டு இருக்குல்ல, இதில் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸு கரைச்சி வச்ச புளி, அதோடய புளி தண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி கொதிக்க விடணும். இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா ரெடி. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ அது கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டு, அது பேஸ்ட்டுன்ட்டு அப்படியே கெட்டியாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே கெட்டியாக போட்டோம்னா நம்ம கலக்கிறதுக்குள்ளே அது கட்டி கட்டிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கலரி ஒரு கொதி விடணும், அவ்வளோதான். இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல அரைச்சது, அதுக்கு வேறு தண்ணிலாம் சேர்த்து கூட இது பண்ணலாம். நம்மளோட குழம்பு திக்காக இருந்தால் வேறு தண்ணி சேர்த்து நம்ம அதை சுத்தம் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இதுவே கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது, அதனால் இந்த குழம்போட தண்ணியை எடுத்து கொட்டி இது அதில் விட்டுட்டேன் நான். இப்போ இது நல்லா கொதி ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ரெடிங்க. பாருங்கள் நான் அவ்வளோ செஞ்சு போட்டு, இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் தெரியுதா கட்டியாக அரைச்சது, அதனால்தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட சொல்கிறது. நல்லா கிளறி விட்டுருங்க சீக்கிரமாக, இல்லைனா கட்டி கட்டியாக நின்றுடும் அரைச்சது. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு வெறுமே கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு கொட்டிட்டா இது ரெடி, அவ்வளோதான். இந்த குழம்பு ரெடி, ஒரு கொதி வந்துட்டோம். குழம்புக்கு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொறிட்டோம், கருவேப்பிலை, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். தாளிச்சாச்சு. இந்த தாளிச்சதை குழம்புல விட்டுருந்தா தாளிப்பு சேர்த்தாச்சு. சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.